அஸ்லாம் வலைக்கும். இன்றைய தேதி 8/3/2021. குவைத்தில் இன்றைய முக்கிய செய்திகள் என்னென்னு பார்க்கலாம். சாயங்காலம் 5 மணியிலிருந்து காலையில் 5 மணி வரைக்கும் ஊரடங்கு நேரம் வந்துட்டு குவைத்தில் வந்துட்டு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதனுடைய தொடர்ந்து இன்றைக்கி 2வது நாள். முதல் நாள் எப்படி சாயங்காலம் 5 மணிக்கு ஃபுல்லாக டிராஃபிக் இருந்துச்சோ அதே மாதிரி இன்றைக்கும் எல்லா இடங்கள்லையுமே கடுமையான டிராஃபிக் இருந்துச்சு. ஆனால் முதல் நாள் பொறுத்த வரைக்கும் யாருக்கும் வந்துட்டு விதிமீறல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற எந்த ஒரு கேஸும் ஃபைல் பண்ணப்படலை. அந்த சமயத்தில் எல்லாருக்குமே வந்துட்டு வெர்பலாக அலௌன்ஸ் பண்ணிட்டு விட்டுட்டாங்க. ஸோ இன்றைக்கும் அதே மாதிரியான கடுமையான டிராஃபிக் இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து மற்ற நேரங்களில் இந்த 5 to 5 வாகனத்தில் வெளியே வந்தாங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி விதிமீறல் பண்ணியிருக்காங்க ஊரடங்கு சமயத்தில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 21 நபர்களுக்கு முதல் நாள் வந்து கேஸ் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு. அவங்களில் ஒரு 15 பேர் குவைத்து நாட்டவர்களும் 6 நபர்கள் வெளிநாட்டவர்களும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னாக்க, இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் மீட்டிங்கில் ஒரு முக்கிய பேப்பர் வந்து சைன் பண்ணுறதுக்காண்டி வெயிட்டிங்கில் இருக்குது. அந்த பேப்பர் சைன் ஆனிச்சு அப்படின்னா ஊரடங்கில் டைமிங்கில் சில மாற்றங்கள் வருவதற்கு சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன டைமிங் சேஞ்சஸ்னு பார்த்தோம்னா, சாயங்காலம் 5 to 5 இருக்கிறது சாயங்காலம் 7 to காலையில் 5 அப்படிங்கிற ஒரு டைமிங் மாறும் அப்படிங்கிறதுக்கு பேப்பர் வந்துட்டு வெயிட்டிங்கில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த மாதிரியான டைமிங் மாறுதா இல்லையா அப்படிங்கிறது தெரிய வரும். அதை தொடர்ந்து சாயங்காலம் 5 நைட்டு 10 மணி வரைக்கும் ஜெமியாக்கல்ல கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் அப்ரூவல் வாங்கிட்டு அந்த அப்ளிகேஷனில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நம்ம கியூஆர் கோட் எடுத்துகிட்டு போன வருஷம் போனோம் இல்லையா, அதே மாதிரி போவதற்கு அதை திரும்பவும் அந்த சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதனால் ஜெமியாவுக்கு போகிறவங்க சாயங்காலம் 5 to 10 அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அந்த கியூஆர் கோட் எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. வேறு சில ஜெமியாக்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டாக்க, அதாவது மொத்த ஜெமியாக்களில் சில ஜெமியாக்களில் வந்துட்டு டெலிவரி சர்வீஸை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. சில ஜெமியாக்களில் மட்டும் அவங்கள்ட்ட இருக்கிற க்ரோசரிஸ் அப்புறம் ஜெமியாக்குள்ளே இருக்கிற மெடிக்கல் ஷாப்பில் இருக்கக்கூடிய ட்ரக்ஸ் எல்லாம் வந்துட்டு ஹோம் டெலிவரி பண்ணுறதுக்கு 1 தினார்லேருந்து 3 தினார் வரைக்கும் வாங்கிட்டு டெலிவரியும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சில பேர்களுக்கு வந்து அனுமதி அளிச்சிருக்காங்க இல்லையா, இந்த ஊரடங்கு சமயத்தில் வெளியே போகிறதுக்கு சில கேட்டகிரியில் வேலை பார்க்கக்கூடியவங்க அவங்க வந்துட்டு அவங்க ஐடி கார்டை காமிச்சிட்டு போகலாம் வரலாம். ஸோ அந்த மாதிரி ஐடி கார்டை காமிச்சிட்டு அவங்களோட வேலை அல்லாத வேறு எதுக்காக வேண்டியாவது அந்த விஷயத்தை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க மேலே கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தாக்க, ரெஸ்டாரண்ட் மற்றும் கஃபேல உள்ளவே நுழையாதீங்க, அதுவே தடை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வரைக்குமே நம்ம உள்ளே போயிட்டு தான் பார்சல் வாங்கிட்டு வரோம், இல்லை நீங்கள் வந்துட்டு காரில் போயிட்டு காரில் சர்வீஸ் வாங்கிக்கோங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு டெலிவரி சர்வீஸ் பண்ணிக்கோங்க, மற்றபடி நீங்கள் கடைக்குள்ளே போகாதீங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். அதுக்கு அடுத்தது என்னென்னு பார்த்தோம்னாக்க, ரேஷன் பொருட்கள் எல்லாம் வந்துட்டு கண்டெய்னர் கண்டெய்னராக கடத்தலுக்கு முயற்சி செஞ்சுருக்கிறாங்க. அதற்காக வேண்டி சுலேபியாவில் இருக்கக்கூடிய கஸ்டம் டிபார்ட்மெண்ட் வந்து அவங்கள வந்துட்டு அரெஸ்ட் பண்ணி அந்த பொருட்களை பறிமுதல் செஞ்சுருக்காங்க. இதெல்லாமே வேறு ஒரு அரபு நாட்டுக்கு செல்வதற்காக வேண்டி தயார் நிலையில் இருந்திருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் இன்றைய முக்கிய செய்திகள் குவைத்தில். இந்த செய்திகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த செய்திகளை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.